திருமங்கலம் அருகே நடைபெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த புளியம்பட்டி கிராமத்தில் உள்ள காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி யாகசால பூஜைகள் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் செங்கப்படை, வில்லூர், வடக்கம்பட்டி, புளியம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மதுரை தெற்கு மாவட்ட தேமுதிக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் மணிகண்டன் சார்பாக சுமார் 2000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயங்காரன் குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஐயப்பசாமி ஆலய கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலை சுற்றி வலம் வந்த புனித நீர் கோவில் கலசத்தில் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே விவசாய நிலத்தை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். திருவையாறு, நடுக்கடை, கண்டியூர் ஆகிய பகுதியில் மத்திய மாநில அரசுகள் அரசூர், காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 7 கிலோமீட்டர் தொலைவில் புறவழி சாலை அமைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இதற்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பந்தக்குரத்துரத்தி குடமுருட்டி பகுதியில் சங்கு ஊதியும் தூக்கு மாட்டியும் விவசாயிகள் பொதுமக்கள் நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். அப்போது 2 கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே போக்குவரத்து நெரிசல் உள்ளதாகவும் அவற்றை சரி செய்ய நடவடிக்கை எடுத்தாலே போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். பருத்திப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் 2022 மகா உற்சவ கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரியின் நிர்வாக இயக்குநர் திருக்குமரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை திரைப்பட இயக்குநர்கள், பின்னணி பாடகர்கள் பலர் கலந்து கொண்டனர். குறும்படம், மீம் உருவாக்கம், புகைப்படக்கலை, ஆடை அலங்காரம், குழு நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் வெளியே இருந்த 10,000 ரூபாய் பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நபருக்கு போலீசார் பாராட்டு தெரிவித்தனர். ஒத்த குதிரையில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம் மையத்திற்கு அதே பகுதியைச் சேர்ந்த நகராட்சி வேலாயுதம் என்பவர் பணம் எடுக்க சென்றுள்ளார். அப்போது ஏடிஎம் இயந்திரத்தில் 500 ரூபாய் நோட்டுகள் வெளியே வந்த நிலையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அந்த பணத்தை கோபி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வசந்தகுமாரிடம் வேலாயுதம் ஒப்படைத்தார். பணத்தை ஒப்படைத்த வேலாயுதத்தை காவல்துறையினர் பாராட்டினர். தருமபுரி மாவட்டம் பாப்பிராம்பட்டி அருகே உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் போதை ஒழிப்பு பேரணி மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உதவி காவல் ஆய்வாளர் மாணிக்க வாசகம் மற்றும் செந்தில் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். போதைப் பொருளான அபின், ஹெராயின், கஞ்சா, பான் மசாலா, புகையிலை மற்றும் மதுபானம் போன்றவை உடல் நலத்திற்கும் சமூகத்திற்கும் ஊன்று விளைவிக்கும் என போலீசார் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் செல்வர் விநாயகம், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கோடை காலத்தில் போக்குவரத்து பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு கூலிங் கிளாஸ் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மனோகரன் அறிவுரையின் பேரில் ராஜபாளையம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராமகிருஷ்ணன் காவலர்களுக்கு கூலிங் கிளாஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், ஆன்லைன் மோசடி உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் நடந்தால் தமிழக அரசு அறிவித்துள்ள 1930 என்ற எண்ணை பொதுமக்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மருது சிலைகளை அமைக்க கோரி போராட்டம் நடத்தியவர்களுக்கு போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் திருக்கல்யாண மண்டபத்தின் அருகில் மருது பாண்டியர் இருவரின் சிலையும் வரலாற்று ஆவணங்களும் இருந்ததாகவும் அதனை அகற்றியதை கண்டித்து மருதிருவர் மக்கள் கழகம் சார்பில் கோவில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் வந்து மருது பாண்டியர் வந்து பல கொடைகள் வச்சிருக்காரு, பல தானங்கள் பண்ணியிருக்காரு.
எங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்வுகாணும்னு மருதுபாண்டியருடைய வரலாறு மறைக்கிறது உடனே இதை தலையிட்டு இது நடவடிக்கை எடுப்பான்னு எங்களுடைய நாங்கள் நம்பிக்கையை இது பண்ணுறோம்.